எஸ் நமக்கு ராம லக்ஷ்மணரை பற்றி பார்க்கும்போது வணக்கம் வியூஸ், ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன நாலு பேரும் சகோதர ஒற்றுமையையும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இன்னும் நமக்கு உலகத்துக்கு ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லத்தான் வந்தாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி சகோதரன்ட்ட எப்படி பாசம் காட்டணும் இதையெல்லாம் காட்டி தந்தவங்க. குழந்தைகளாக பிறந்து தசரதன் என்ன செஞ்சார், புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு குழந்தை கிடச்சி பாலகாண்டம் இருக்குது பாருங்கள். இந்த நால்வரும் கோசலை கைகை சுமித்திரை தொட்டிலில் போட்டு ஆட்டினாங்க பாருங்கள். அந்த பாலகாண்டத்தை நம்ம கேட்டால் படித்தால் குழந்தை இல்லாத குறை தீரும். குழந்தை வேணும்னு கவலைப்படுதவங்க ராமாயணத்தில் பாலகாண்டத்தை எடுத்து படித்தாங்கன்னா பிள்ளை வரம் கிடைக்கும். இப்படி பாலகனாக இருந்து முடிசூட்ட போகிற நேரம் என்னாச்சுது, பிரச்சனை வந்துட்டு வசிஷ்டர் அவங்க குலகுரு நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க. பிரச்சனை வந்துட்டு என்ன பிரச்சனை, இவர் காட்டுக்கு போகணும், கையை பிடிச்சிட்டா ஒரு பிடி. தசரதரோ இதை எதிர்பார்க்கலை. ஏற்கனவே இவருக்கு ஒரு சாபம் இருக்குது, புத்திரனால் உனக்கு ஒரு சோகம் வரும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்குது. அதுக்கு ஏற்றால கைகை என்ன செய்கிறா, வரம் கேட்கா, என் மகனுக்குத்தான் முடிச்சுட்டணும், ராமரை நீங்கள் காட்டுக்கு அனுப்புங்க. அங்கா மயங்கி விழுந்துட்டார் தசரதர். நீ சொன்ன சொல் மாற மாட்டேயான்னு கேட்குறாரு. நான் கேட்ட வரம் கேட்டது தான், நீங்கள் அன்றைக்கி எனக்கு ரெண்டு வரம் கொடுத்தீங்கள்ல, யுத்தத்தில் நான் சாரதியாக வந்து உதவும் போது உனக்கு ரெண்டு வரம் தரேன்னு சொன்னீங்கள்ல, அதை நான் இப்போ கேட்கேன், கொடுங்க. சரின்னு தசரதன் என்ன செஞ்சார், ஐயோன்னுட்டு விழுந்துட்டார். அதையும் சொல்லி காட்டி வேற கேட்கா விழுந்துட்டார். ஆக ராமர் காட்டுக்கு மர உரி தரிச்சு புறப்பட்டாச்சு. ராமர் போகிறாருன்னது கணவன் இல்லாத இடத்துல மனைவிக்கு என்ன வேலை, நானும் உங்கள் கூட வரேங்க சீதாதேவி சொல்லி மர உரி தரித்து வந்து நிற்க அந்த அம்மாவும். அண்ணன் போகிறேன்னா தம்பி விடுவார், அக்காலத்துல எல்லாம் சகோதர பாசம் எப்படி. மேலும் லட்சுமணர் வந்து பெருமாள் படுத்திருக்கிற அனந்தன் தான் லக்ஷ்மணர், அனந்தன் தான் லட்சுமணராக அவதாரம் எடுத்தது. அந்த அனந்தன் எப்படி பெருமாளை பிரியாமல் இருக்காரோ அதே போல் லட்சுமணரால் ராமரை பிரிய முடியாது. குழந்தையில் என்ன செய்வாங்களாம், லட்சுமணரை ஒரு பக்கம் ராமரை ஒரு பக்கம் படுக்க போட்டால் லட்சுமணர் காலை உதச்சிக்கிட்டு அழுவாராம். ஏன்னா அவர் அனந்தன் அல்லவா, காலை உதச்சிக்கிட்டு அளவும் கொண்டு ராமர்கிட்ட படுக்க போட்டால் பேசாமல் தூங்குவாராம். எங்கள் பாட்டி இந்த கதையை சொல்லுவாங்க, ராமரை பிரியாமல் லட்சுமணர் அப்படி வளர்ந்தாருன்னு அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கையில் நானும் கண்டிப்பாக வந்தே திருவேங்காரு லட்சுமணர். அப்போது சரின்னு எல்லாம் புறப்பட்டாச்சு, போயாச்சு காட்டுக்கு போயாச்சு. அங்கே கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமில்ல, நம்ம அண்ணனுக்கும் அன்னைக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதே, அக்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்கள். அதுக்காக தூங்கவே மாட்டாராம். அது அப்போ அதனால் தன் உடம்புக்கு ஒரு இது மாதிரி அந்த நித்திரையினால் நினைக்கவும் நித்ராதேவியை நினச்சி தவம் இருக்கார். தவம் இருந்துட்டு அவ அந்த அம்மா வந்தாச்சு,
உதயமாயிட்டான். என்ன என்ன வர வேணும்னு கேட்கா. எனக்கு இந்த 14 வருஷத்துக்கும் நீ என் கிட்டத்தில் வரக்கூடாதுங்கிற. அப்போ அதை அந்த தூக்கத்தை நான் வந்து கொடுக்காம முடியாது. நான் என் டியூட்டியை செய்யணும். நீ அதுக்கு ஒரு ஆளை காட்டு, நான் அவங்கள போய் பிடிச்சிக்கிறேன். நான் எல்லாருக்கும் தூக்கம் கொடுக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு நித்ராதேவி சொல்கிறா. அப்போ சரி, எதுவும் ஊர் மலையை போய் கேட்டுப்பார், என் மனைவி வந்து நான் சொன்னதை கேட்பா, போய் கேட்டுப்பாருங்க சரின்னு நித்ராதேவி ஊர் மலைகிட்ட வந்தா. ஊர் மலை வந்து அந்த புறத்தில் இருக்கா. சொல்கிறா, உன் கணவன் வந்து அவருக்கு 14 வருஷத்துக்கு தூக்கம் வேண்டாமா, ஆனால் நான் என்னுடைய அருளை யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கணும். இப்போ அவர் தூக்கத்தை ஒன்றே உனக்கு கொடுக்க சொல்கிறாரு, நீ வாங்கிக்கிறியா? மாங்க கணவன் சொல்ல தட்டுவாங்களா? அந்த காலத்தில் கணவனுக்காக தீக்குள்ளே குதித்த நாடல்லவா நம்ம நாடு. அப்போ சரின்னு ஊர்வசியும் ஏற்றுக்கிறான். ஆக அப்போ எனக்கு நான் தூங்குதேன், எனக்கு பசி தாகமெல்லாம் வராமல் இருக்கணும். இல்லை ஏன்னா அதுக்காக நான் எந்திரிக்கணுமே, என் உடம்பும் கிடக்கூடாது. என்ன ஊர்வசி என்ன செய்கிறா? எனக்கு நீ வரம் கொடு, பசி தாகம் இருக்கக்கூடாது. ஆக கணவனுக்காக 14 ஆண்டுகள் பசி தாகம் எதுவும் இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருந்தால் ஊர் மிளை. நமக்கு இவங்க தியாகமெல்லாம் தெரியுமா சொல்லுங்கள். இப்போ தான் நமக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும். அப்படி ஊர் மிளை அவ்வளவு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியாகம் செய்கிறாங்க. எல்லா 5 விரலும் சேர்ந்தது தானே ஒரு கை. அவரவருக்கு தக்கன தியாகங்கள் செய்தே இருக்காங்க. அதுனா அதுக்கு பின்ன தான் லட்சுமணரால் நிம்மதியாக காவல் காக்க முடிஞ்சது. 14 வருஷமும் அவர் கண் இமைக்காமல் தான் சகோதரனையும் அண்ணியையும் காவல் காத்தார். அப்படியும் விதியோடைய செயலே சீதாதேவி இந்த மாதிரி ராவணனால் தூக்கி செல்லப்பட்டாள். அது வந்து நடக்கணுங்கிற நியதி இருக்கும்போது அதை யாராலேயே மாற்ற முடியாது. அதுக்கு தான் உமர்கயம் பாட்டு ஒன்று உண்டு, எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும் துதிகள் பல செய்தாலும் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ மர். அப்படி 14 வருஷமும் தன் அண்ணனுக்காக உறங்காமல் இருந்து காவல் காத்தவர் லட்சுமணர். இவங்களையெல்லாம் பார்த்து நாம் பந்த பாசங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நாமளும் அதுபோல் இருக்கிற உறவுகள் கூட நட்பாக இருக்கணும். இதுபோல் ஆன்மீக விஷயங்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி. தவறாமல் நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எளிய பரிகாரங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்கும். குக்கிங் டிப்ஸு, ஹோம் டிப்ஸு, ஆன்மீக டிப்ஸு எல்லாமே பிளேலிஸ்ட்டை போட்டிருக்கேன். தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.